என் நேம் வந்து வெண்ணிலா. நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல ஜவ்வாது மலையில நம்பியம்மட்டு என்ற கிராமத்துல தான் நான் இருக்கேன். எனக்கு வந்து சின்ன வயசு இருக்கும் அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான். நானும் தம்பி ரெண்டு பேர் இருந்தோம். தம்பியும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்களும் இறந்துட்டாங்க. அம்மா வந்து விறகு மலைக்கெல்லாம் போயிட்டு விறகுலாம் உரிச்சிட்டு வருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில போறவங்க ஈவினிங் தான் வருவாங்க. அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க. என்னையும் படிக்க வைக்கணும், தம்பியும் பார்த்துக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் தனியாக உட்காந்து நிறைய டைம் அழுதுருக்கேன். 12th முடிச்சுட்டு நான் நேராக வீட்டில் சும்மா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் சிவில் இன்ஜினியரிங் எடுத்து ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் காலேஜ் போயிட்டு புக் ஃபீஸு எக்ஸாம் ஃபீஸு இதெல்லாம் நான் கட்டணும்னா அம்மா கிட்ட கேட்கறது எனக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ எக்ஸாம்லாம் நான் படிக்கணும்னாலே என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு அவங்க தூங்கிட்டப்போ அவங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து நான் படிச்சிருக்கேன். அவங்க தூங்குறப்ப நான் படிப்பேன். நான் அப்படிலாம் படித்து தான் நான் சிவில் இன்ஜினியரிங் வந்து அரியர் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அந்த டைம் நான் வந்து நிறைய பேர் இங்கே இன்ஜினியரிங் முடிச்சு நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ வந்து பெங்களூருக்கு வந்து ட்ரைனிங் இது சொல்லிட்டு ஒரு விஷயமா சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் முடிக்கணும், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இருக்கவங்களாம் அந்த கோர்ஸ் முடிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகமும் என்டிடிஎஃப்ம் சேர்ந்து அந்த பயிற்சி அவங்களுக்கு கொடுத்தாங்க. 3 மாதம் கோர்ஸ் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே அங்கே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டாஃபுங்க எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அங்கே வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போய் அட்டன் பண்ணோம், அங்கேயும் செலக்ட் ஆகிட்டோம். கம்பெனி நேம் வந்து ZF கம்பெனியில் வந்து செலக்ட் ஆகிருக்கோம். அதுக்கப்புறமா நாங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு சிஎம் கையில் தான் எங்களுக்கு அவார்டு எல்லாமே கொடுத்தாங்க. இப்போ இந்த ஜாப் மூலிமா அம்மா ஆகும்போது இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அவங்க எந்த வேலைக்கும் போகக்கூடாது. என் கூடவே நான் வேலைக்கு போனால் அம்மா காசு வேணும், அவங்க வீட்டிலேருந்து இருக்கணும். அதுதான் என்னுடைய இது. அம்மா நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு இந்த ஜாப் எனக்கு கிடைச்சது. முதல்வருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி.